ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செவிலியர் உலகம் டீ குடித்தாதான் வேலையே ஓடும் தினமும் டீ இருக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது டீ குடிச்சிடணும்னு நினைக்கிறவங்க தான் நம்மள அதிகமாக இருக்காங்க டீ குடிக்கிறதுனால நிறைய நன்மைகள் உண்டு எந்த அளவுக்கு நன்மை இருக்கோ அதே அளவுக்கு சில பக்க விளைவுகளும் உண்டு அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்கிற மாதிரி டீ அளவாக குடிச்சா என்ன நன்மைகள் அதிகமாக குடித்தா என்ன பக்க விளைவுகள்ங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க நாம் குடிக்கிற டீயில் சர்க்கரை தேன் சிரப் இந்த மாதிரி எதுவும் சேர்க்காமல் குடித்தா அது உடல் எடையை குறைக்கும் ஒரு கப் டீ குடித்தா அது பசியையும் குறைச்சிரும் கிரீன் டீயை குடிச்சிட்டு மிதமான உடற்பயிற்சி செஞ்சால் வயிற்று கொழுப்பை குறைக்குது அதே போல் ஒரு கப் டீல பால் சர்க்கரை சிரப் இதெல்லாம் சேர்த்து குடித்தா அதை கலோரிகளை அதிகப்படுத்தி உடல் எடையையும் கூட்டி விட்டுரும் கிரீன் டீ குடிக்கும்போது இதய நோய் நீரிழிவு நோய் புற்றுநோய் நரம்பியல் நோய்கள் அலர்ஜி இது எதுவுமே வராமல் தடுக்கிறதுக்கும் அதுக்கு எதிராக செயல்படுறதுக்கும் உதவி செய்யும் ஒரு கப் டீயை ரொம்ப நாளாக குடிச்சிட்டே வந்தீங்கன்னா அது தூக்கத்தை கெடுக்கும் தலைவலி ஹை பிபி எரிச்சலோடு கூடிய குடல் நோய் இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகளை உண்டாக்கும் டீ காஃபி இது ரெண்டையும் ரொம்ப வருஷமாக அதிகமாக இருந்தால் காதுகளில் இறைச்சல் அறிகுறி ஏற்படும் இரத்த அழுத்தத்தையும் உயர்த்தி காதுகளில் எரிச்சல் உணர்வையும் ஏற்படுத்தும் கிரீன் டீ பிளாக் டீ குடிக்கிறதுனால தோல் புற்றுநோயும் மற்ற வகை புற்றுநோய்களையும் வராமல் தடுக்க முடியும் டீயை ரொம்ப நேரம் கொதிக்க விட்டு சூடாக குடித்தா சரும புற்றுநோய் அபாயத்தை குறைக்கும் பிளாக் டீயில் சிட்ரஸ் ஃப்ளேவரை கலந்து குடித்தா ஸ்குவாமஸ் செல் என்று சொல்லக்கூடிய ஒரு புற்றுநோய் வராமல் பாதுகாக்கக்கூடிய தன்மை உண்டு டீயை அதிகமாக குடிக்கும்போது பற்களில் மஞ்சள் கரையை ஏற்படுத்தும் ஏன்னா டீயில் அமிலமும் டேனினும் இருக்கிறதுனால காலப்போக்கில் பற்களில் மஞ்சள் நிறத்தை கொடுத்துரும் ஒரு நாளைக்கு ரெண்டு கப் டீ குடித்தா எலும்புகளை வலுவாக்கும் ஏன்னா தேயிலை எலும்பு வளர்ச்சியை தூண்டும் பிளாக் டீயும் க்ரீன் டீயும் உடம்புக்கு நன்மை தருதுன்னு சில ஆய்வுகளில் சொல்லப்பட்டிருக்கு டெய்லி டீ குடிக்கிறதுனால காலப்போக்கில் அதிக எண்ணிக்கையிலான கன உலோகங்களை உடம்பில் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிறது நாம் குடிக்கிற டீயில் டையூர்டிக் காஃபின்னு ஒன்று இருக்குது அதனால் டீ குடிக்கும்போது அடிக்கடி யூரின் போகிறதுக்கு தூண்டும் இதனால் உடம்புல நீர் சத்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு நாளைக்கு அஞ்சு கப் டீயோ அல்லது அதுக்கு மேலேயோ டீ குடிச்சா அது பெரிய ஆபத்தை உண்டாக்கும் பிளாக் டீயும் க்ரீன் டீயும் குடிக்கிறதால மார்பக புற்றுநோய் ப்ராஸ்டேட் புற்றுநோய் பெருங்குடல் கனைய புற்றுநோய் வர்றதுக்கான அபாயத்தை குறைக்கும் டீ குடிக்கிறது நன்மையையும் கொடுக்கும் அதே நேரத்தில் பக்க விளைவுகளையும் உண்டாக்கும் அதனால் பாதுகாப்பான முறையில் அளவாக டீ குடிக்கும்போது இந்த மாதிரி பக்க விளைவுகளை தவிர்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ